really good coming from all along. They like tracks. Somebody just. இந்த இதில் எனக்கு கிளியராக தெரிஞ்சு பின்ன பாருங்க அது பிரச்சனை இல்லை கிராஸ் தான் வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தார்சி ரைடர், நான் உங்கள் உதவி. ஸோ r15 சீரீஸோட எபிசோட் 2 வந்திருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் ஆர் PDI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக r15 தான் இருக்க போகுது. ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும், அதை வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. இது மற்ற பைக்குக்கும் பொருந்தும், ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம r15 தான் பார்க்க போகிறோம். நான் மற்ற பைக்ஸ்க்கு வந்து அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன், லேட்டரான ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக r15க்கான விஷயங்கள். ஸோ r15 வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் அப்பியரன்ஸ்லேருந்து போயிடுவோம். ஸோ அவுட்டர் அப்பியரன்ஸ் எங்கேயாவது வந்து பெயிண்ட் வந்து அன்ஈவனாக இருக்கா, இல்லை வந்து பெயிண்ட்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லை வந்து பாடி பார்ட்ஸில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்குவாங்க. முக்கியமாக இந்த ஹேண்டில் பேரோடைய எண்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டெயில் செக்ஷனோட எட்ஜஸ்ஸு, ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா அது வந்து எடுக்கும்போது இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸ் வந்து நீ முக்கியமாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து சில ஷோரூமில் வந்து உங்களுக்கு காட்டும்போது மிரர்ஸ் இல்லாமல் காட்டுவாங்க. ஏன்னா நம்ம வண்டி மிரர்லேயே ஒரு டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் போய் அதை கேட்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஏன்னா நீங்கள் அப்பயே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நம்ம வண்டி மிரர்லேயும் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மிரர்ஸும் வந்து செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர்லேருந்து வருவோம். ஆனால் வந்து நிறைய மேஜர் r15ல வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன நம்பலனா கூட கூகுளில் இல்லைனா இப்போ யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா நானே கூட இப்போ கிராக் விட்டுருக்கு அதையும் நான் சொல்கிறேன். வெயிலில் வந்து நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ஒரு 1 or 2 hours வந்து ஸ்க்ரீன் வந்து கிராக் விடும். ஸ்க்ரீனோட எட்ஜஸில், அதாவது ஸ்பீடோமீட்டரோட எட்ஜஸில் வந்து கிராக் விடும். ஸோ இது வந்து அந்த வண்டியில் வந்து ஆல்ரெடி கிராக் விட்டுருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யார்டில் வந்து வெயிலில் நிறுத்திருந்தாலோ இல்லை வந்து வெளிநிறுத்திருந்தாலும் ஸோ அந்த மாதிரி வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கான மாண்டேஜஸும் நான் கொடுக்குறேன், வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து ஸ்பீடோமீட்டரோட இதை பாருங்கள், கிலோமீட்டர்ஸ் பாருங்கள், ரொம்ப அதிகமாக டிரைவன் ஆகிருக்கா. இல்லை வந்து சில வண்டி வந்து 0 kilometers இருக்கும். ஸோ நோட்டீஸபிளாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து ஸ்பீடோமீட்டர் கழட்டி விட்டு ஓட்டுறதுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து வண்டியை வந்து லோ ட்ரக்லேருந்து இறக்குறாங்கன்னா கொஞ்சமாச்சும் மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸும் ஓடி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஜீரோவில் இருந்துச்சுன்னா நாட் அ பிக் இஷ்யூ, உங்களுக்கு முன்னாடியே ஓடி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா வந்து டயர்ஸ் வந்து மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக r15க்கான பாயிண்ட்ஸ் இது மட்டும். ஏன்னா வந்து r15 வந்து ஹேண்டில் பேரில் வந்து மிரர் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும். அதுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ மிரர்ஸ் இல்லாததுனால அதுக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து கேப் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேப் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து டஸ்ட் அக்யூமுலேட் ஆகாமல் தண்ணி அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஸ்பெசிஃபிக்காக r15 தான். r15 குறிப்பாக வந்து ரைட்டோட ஹேண்டில் பேர் பார் ஹெண்ட் இருக்குல்ல, அந்த பார் ஹெண்ட் வந்து ஒழுங்காக அட்டாச் ஆகாது. அது கூட சுற்றிக்கிட்டே இருக்கும். த்ராட்டில் கொடுக்குறதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பார் ஹெண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து டைட்டாக இருக்கா இல்லை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா r15 இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னென்னா, டிஸ்க் வந்து ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வண்டியிலே வந்து டிஸ்க் வந்து ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரெஸ்ட் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லை லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஸோ வண்டி உங்கள் கையில் வரும்போது பிராண்ட் நியூவாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்டெயின் மார்க்ஸோ இல்லை ஒரு ரெஸ்ட் மார்க்கோ எதுவுமே இருக்கக்கூடாது அதில். ஸோ பிராண்ட் நியூவாக இருக்கணும், அதுக்காக தான் ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ வண்டியில் வந்து இப்போ வந்து வண்டி வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு, அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா டயரில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் என்னென்ன சொல்கிறேன், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரிங்கிள்ஸ் மாதிரி வரும். இப்போ நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வருதுல, அதே மாதிரி டயர்ஸில் வந்து ரிங்கிள்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிங்கிள்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டயரில் வந்து போதுமான ஏர் ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக வண்டி நின்றுச்சுன்னா அதில் வந்து அந்த
ரப்பர் வந்து இப்படி கம்ப்ரஸ் ஆகி அந்த ரிங்கிள்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டயர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி 1 இயர்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க மாதிரி ஆனால் 1 இயர்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து சில வண்டியில் வந்து நான் பார்த்த வரைக்கும் டாட்ஸு அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கினா மச் பெட்டர். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இல்லை எனக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தால் ஓகே. ஷோரூமில் கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேப் தான் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சு. வண்டியில் வந்து எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூல் கிட்டு. டூல் கிட்டுனவுடனே ப்ரோ வண்டியில் டூல் கிட் இல்லை ஏமாற்றாதீங்க அப்படின்னு போய் சண்டைலாம் போடாதீங்க. ஏன்னா வந்து வண்டியில் டூல் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வண்டியில் டூல் கிட், அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியோட எலக்ட்ரானிக்ஸ் அதாவது வந்து ஹெட்லாம்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் ஆகுதா, டெயில் செக்ஷன் ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்விட்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து அங்கேயே பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஏன்னா வந்து R15 வந்து லைக் சும்மாவே வந்து அதோட ஹெட்லாம்ப் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ R15 நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்கிறது தான் ஹெட்லாம்ப் வந்து அதில் சரி இருக்காதுன்னு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். ஏன்னா வந்து ஹெட்லாம்ப் வந்து ஸ்ப்ரெட் இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ஸோ வண்டி வந்து ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில ஷோரூமில் வந்து ப்ரோ வண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, இதுதான் உங்களுக்கான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டி ஒரு தடவை பார்த்து இதெல்லாம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா R15 ப்ரீ இன்ஸ்டால்டாக ரேடியேட்டர் கார்ட்ஸ் வந்து கிடையாது, ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கூட இருக்காது ரேடியேட்டருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரேடியேட்டரில் எத்தனை ஃபின்ஸ் பெண்ட் ஆயிருக்கு, இல்லை பெண்ட் ஆயிருக்கா, நிறைய பெண்ட் ஆயிருக்கா, ஒன்று ரெண்டுனா அது வந்து நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு 5, 10 அந்த மாதிரி பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கூலிங்கில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரேடியேட்டர்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம் R15 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டா உடனே வந்து ரேடியேட்டர் கார்டு போட்டுருங்க. ஸோ இதையும் நான் வந்து இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து செயின் செக்ஷனுக்கு வாங்க. செயினுக்கும் வந்து செக் பண்ணுங்கள், செயின் வந்து ரஸ்ட் ஆயிருக்கா, இல்லை வந்து செயினோட ஸ்லாகு கரெக்டாக இருக்கோ. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ரேடியேட்டர் ஃபின்ஸ் வந்து பெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டியில் எல்லா அந்த பார் எண்டு, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மிரருக்கான கேப் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து இது ஸ்விட்சஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து R15 வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆக வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. R15 வந்து டெலிவரி வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வரும். ஸோ அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய R15 சீரீஸ் வரும் நம்ம சேனலில். ஸோ அதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ், நன்றி.